உன் கருணையின் மகிமையை என்று சொல்வேன் என் சாயிரா. இந்த இரவின் மடியில் இதை கேட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை உனக்கான ஒன்றை உன்னிடமே சேர்க்கப் போகிறேன். உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சற்று நேரம் மறந்துவிட்டு இப்போது நான் கூறுவதை கண்களை மூடி அமைதியாக கேள். நிச்சயம் உன் மனம் சாந்தமாகும். தெளிவான மனநிலையிலேயே ஆழ்ந்த உறக்கம் கொள்வாய். இந்த சாய் ஒரு படம் மூலமாகவோ விக்கிரகம் வடிவிலோ உன்னிடம் வருகிறேன் என்றால், நான் வருகிற இடத்தை வளப்படுத்தப் போகிறேன், அந்த இடங்களில் இருக்கிற அனைத்து இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் களையப் போகிறேன் என்பது பொருள். சாயின் நிழல் படத்தை தரிசனம் செய்வது சாயை நேரடியாக தரிசனம் செய்வதற்கு சமம். ஆனால் எண்ணம் என்னவோ பூரணமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னந்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்துக்கொள். உனக்கு துணையாக நான் தான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேனே. நான் உருவமாக இல்லாததால் தான் என்னை உணர மறுக்கிறாயா? என் கண்மணியே, நான் பின்பற்ற வேண்டிய கர்மங்கள் என்று ஒன்றுமில்லை. இருந்த போதிலும் உன்னை கடைத்தேற்றவே இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் அடியெடுத்து வைத்தேன். உன்னை காண இங்கும் வந்தேன். நான் ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவன். என் இச்சையே நிறைவேறும், என் எண்ணங்களே ஈடேறும். என்னை ஆராதிப்பவர் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நான் இருக்கிறேன் என்ற உண்மையை தெரிவித்துக்கொண்டே இருக்கும். என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதே. அவற்றையெல்லாம் என் உண்மை வடிவம் என்றே கருது. உன் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீ பெறுவாய். என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும். நான் இன்னும் இப்பூவுலகில்தான் இருக்கிறேன், உலவிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். நீ என்னிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம். மனம் திறந்து பேசு. நீ பேசுவதை நான் கேட்க தயாராக இருக்கிறேன். உன் மனக்குறைகளை எல்லாம் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடம் கொட்டி தீர்க்கலாம். நான் இறைவனாகவோ வெறும் கற்சிலையாகவோ எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவன் அல்ல, உன்னோடு உயிரோடு இருந்து கொண்டிருப்பவன். உன்னை ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டிருப்பவன், உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருப்பவன், உன்னை கண்காணித்து கொண்டிருப்பவன். நீ என்ன செய்தாலும் என் கண்களை மீறி போகாது. நீ அழுவதையும் புலம்புவதையுமே கூட நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவ்வப்போது உன்னிடம் நான் பேசிக்கொண்டும் இருக்கிறேன். இப்பொழுது கூட மனபாரம் தாங்க முடியாமல் அமைதியாக உட்கார்ந்து மனதிற்குள் அழுதாய் அல்லவா? அப்பொழுதும் என் மென்மையான விரல்களால் உன்னை வருடிக்கொண்டுதான் இருந்தேன். உணர்ந்தாயா? என்னை இல்லை என்று சொல்பவர்களுக்கு நான் இல்லாமலே போய்விடுவேன். என்னை சாய் காப்பாற்றுவார் என்று நம்பும் என் பிள்ளைகளை நிச்சயம் காப்பாற்றி தருவேன். அதனால்தான் கூறுகிறேன், என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படியே பலன்களும் கிடைக்கும். என் மீது அளவு கடந்த அன்பு வைத்து உண்மையான பக்தியோடு எனது கதைகளை, எனது மொழிகளை, எனது வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டு நடந்து வருகிறாய். என் வார்த்தைகளை தினமும் கேட்டு பின்பற்றி நடப்பவர்களுக்கு அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் என்று வாக்களித்திருக்கிறேன் அல்லவா? என் வாக்கை ஒருபோதும் பொய்க்கவிட மாட்டேன். இதோ இப்பொழுதும் கூட உனக்கு நான் அளித்த வாக்கை நிறைவேற்றவே வந்துள்ளேன். ஆம் கண்மணி, நீண்ட நெடுங்காலமாக நீ ஏங்கி தவித்து காத்திருந்த ஒன்றை உன்னிடமே நான் சேர்க்கப் போகிறேன். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா, உனக்கானது உன்னை வந்து சேரும். அதை யாராலும் தடுத்துவிட முடியாது. அப்படியே தான் நாளை உனக்கு உரிமையான ஒன்று உன்னிடமே வந்து சேரும். முழுவதுமாக கேட்டாய் அல்லவா? எல்லா உண்மைகளும் புரிந்து கொண்டாய் அல்லவா? நான் உன்னோடே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டாய் அல்லவா? நாளை என்ன நடக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டாய் அல்லவா?
இனி ஒருபோதும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியாக உறங்கச் செல். நாளை விடியல் முதலே நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோட காத்திரு, நல்லதே நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். உன் கருணையின் மகிமையை என்று சொல்வேன் என் சாயிரா.